இந்த வீடியோல நம்ம பேச போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி தான். சோ ரீசென்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பல ஐபிஓஸ் லிஸ்டிங் ஆச்சு கடந்த ரெண்டு வருஷத்துல 2022 to 2024. நல்ல பிரீமியம் வேல்யூஷன் லிஸ்டிங் ஆச்சு. அண்ட் இப்போ இந்த பியர் ரன் காரணமாக ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்லயும் அவைலபிளா இருக்கு. சோ இப்ப நம்மளால எந்த கம்பெனில எல்லாம் நல்ல ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, அண்ட் அதே மாதிரி ஃபியூச்சர் ஓரியன்ட் பிசினஸ்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளால நல்லாவே இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் நம்ம எவ்வளவுதான் இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலும் 100% அஷ்யூர்டா நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது லைக் இந்த பிசினஸ் லாங் டேர்ம்ல நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு. நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு எஸ்டிமேஷனும் ஃபியூச்சர் ஓரியன்ட் அவுட்லுக்ஸும் வைக்க முடியுமோ தவிர 100% கன்ஃபார்ம்டா நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிராமிசிங்கான கம்பெனிஸ் கூட பாஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ், ஜெட் ஏர்வேஸ், ஜி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம். சோ இப்ப நம்மளோட லாஜிக் கிளியரா இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஃபியூச்சர் ஓரியன்ட் பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் அந்த ஸ்டாக் இப்பதான் நியூலி லிஸ்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துலயும் நம்மளால எப்படி இன்னும் சேஃப்டி எப்படி வந்து அஷூர் பண்ண முடியும். இதுவும் 100% கிடையாது, பட் ஒரு 95-98% சேஃப்டி நம்ம போடுற பணம் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட பணம் எந்த விதத்திலயும் மூழ்கி போயிடாது அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சிம்பிள் லாஜிக் தான். லிஸ்ட் ஆன கம்பெனி பெரிய குரூப்ல இருந்து லிஸ்ட் ஆனதா, லைக் ரொம்ப வெல் அக்ளைம்ட் ஆன, ரொம்ப வெல் நோன் ஆன, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு பெரிய குரூப்ல இருந்து அந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்தாலே போதும், ஆல்மோஸ்ட் 95-98% ப்ராப்ளம் இஸ் ஓவர். சோ இன்னைக்கு இந்த ரிலேட்டட்ல தான் நம்ம சில ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ண போறோம். லைக் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரும் இருக்கணும், ரீசென்ட் டைம்ஸ்ல அதான் லிஸ்ட் ஆயிருக்கணும், அதே சமயம் அண்ட் அதே சமயம் அந்த லிஸ்ட் ஆன கம்பெனி ஒரு பெரிய குரூப்போட சம்பந்தப்பட்டிருக்கும். சோ நம்ம இப்ப பார்க்க போற கம்பெனிஸ் எல்லாமே நல்ல கம்பெனிஸ், அண்ட் ஃபியூச்சர் இருந்து நல்ல சேஃப்டியே இருந்தாலும் அதுல ஒரு நெகட்டிவ் இஷ்யூவும் இருக்கு. அதாவது நான் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், அது ஜெனரலைஸ் டேர்ம்ல எல்லாருமே இது வந்து ஒரு இஷ்யூ அப்படின்னு தான் பாப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஓவர் வேல்யூவேஷன் ஆகத்தான் இருக்கும். சோ இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், சரி ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ்ல மோசமான ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட். எது மோசமான ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சரே இல்லாத ஆர் ஒரு பேட் பிசினஸ் ரிலேட்டட் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் வேணா நான் பேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும். தவிர ஒரு நல்ல பிசினஸ் உள்ள சேஃபான ஒரு ஸ்டாக்க அது ஓவர் வேல்யூடா இருந்தாலும் அது வந்து பேட் பிசினஸ் ஆர் பேட் ஸ்டாக் ஆர் நம்ம இன்வெஸ்ட் பண்றது சரி கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சரி, அப்படியே ஓவர் வேல்யூட்ல நம்ம வாங்கி மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆகி ரிகவர் ஆகிறதுக்கு எதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மோசமான டைம் வந்தாலும் என்னைக்கோ ஒரு ரிகவரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோப்பாவது இருக்கும். ஆனா இந்த அண்டர் வேல்யூடா இருக்க பேட் பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வெறும் லக்கு தான். லக்கு ஃபேவர் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பேட் கிராஷ் ஒரு பேட் பியர் டைம்ல இருந்து நம்ம ரிகவர் ஆகும் போது அதுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைக்கலாம், பட் அது ஷியூரிட்டி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் மார்க்கெட்டே தோண்டு போனாலும் மறுபடியும் ரிகவர் ஆகும் போது இதுக்கு ரிகவரி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சோ அதன் காரணமாகவே தான் சொல்றேன், ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இஸ் பெட்டர் தென் அண்டர் வேல்யூட் பேட் பிசினஸ் ஸ்டாக். சரி, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பாத்துறோம். பணம் நிறைய செலவு பண்ணாம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு முறையும் இருக்கு, அது என்னன்னா எம் ஸ்டாக் பை மிரே அசெட். அண்ட் எம் ஸ்டாக் ஜீரோ புரோக்கரேஜ் மாடல்ல வர்க் பண்றாங்க. மீன்ஸ் ஃப்ரீ இன்ட்ராடே, ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ எஃப்&ஓ, ஃப்ரீ கரன்சி டிரேடிங், ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃப்ரீ ஐபிஓஸ், ஃப்ரீ இ மார்ஜின் ஃபெசிலிட்டி. சோ பேசிக்கலி ஜீரோ புரோக்கரேஜ் ஃபார் லைஃப். அண்ட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எப்படி கிடைக்கும், நீங்க 999 ரூபீஸ் கொடுத்து எம் ஸ்டாக் மூலமாக இந்த டிமேட் அண்ட் டிரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனல் 999 ரூபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. யூஸ்வலி எம் ஸ்டாக் 120 ரூபீஸ் பெர் குவார்டர் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்றாங்க. சோ 999 + 999 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ புரோக்கரேஜ் ஃபார் லைஃப் அண்ட் ஆல்சோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஃபீ ஃபார் லைஃப். அண்ட் ஆல்சோ ஜீரோ பிளான் ஒன்னு இருக்கு, அதன் மூலமா டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓ எல்லாமே ஜீரோ புரோக்கரேஜ்ல எடுத்துக்கலாம். அண்ட் மற்ற செக்மெண்ட்ஸ்க்கு ₹20 ப்ரோக்கரேஜ் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு டேபிள் ஃபார்மட்ல அவங்க தன்னோட ப்ரோக்கரேஜ் டீடைல்ஸ் மற்ற ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் கூட வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி எம் ஸ்டாக்ல டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ், ETF, MTF, ஆப்ஷன்ஸ், கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ எல்லாத்துக்குமே ஜீரோ தான் ப்ரோக்கரேஜ். ஆனா அதுவே ஒரு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 0.55% அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படின்னா ₹20 வரைக்குமான ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு அப்ளை ஆகுது. சரி, இப்ப எம் ஸ்டாக் யூஸ் பண்றதன் மூலமாக நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறத பாக்கலாம். அப்படி நீங்க ஆவரேஜா இன்ட்ராடே ஒரு நாளைக்கு 10 ஆர்டர்ஸ் போடுறீங்கன்னு வைங்க, ஆவரேஜா உங்களுக்கு மத்த ப்ரோக்கரேஜ் ₹20 per ஆர்டர் போடுறாங்கன்னு வைங்களேன், எம் ஸ்டாக் மூலமாக 48,000 rupees per year உங்களுக்கு சேவ் ஆகும் ப்ரோக்கரேஜ் மூலமாகவே. அண்ட் அதே மாதிரி எம் ஸ்டாக்ல தான் மார்ஜின் டிரேடிங் ஃபெசிலிட்டி லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6.99% தான்.
அண்ட் லைஃப் டைம் ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஆன் ஆல் எம்டிஎஃப் ட்ரேட்ஸும் கூட. அண்ட் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல மட்டுமே 15 lakh பிளஸ் யூசர்ஸ் எம்ஸ்டாக்ல ஆட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட டேர்ன் ஓவர் 7 lakh 11,000 க்ரோருக்கும் மேல, எம்டிஎஃப் புக்கிங்ஸ் 1800 க்ரோர் பிளஸ்க்கும் மேல, ட்ரேட்ஸ் 64 பிளஸ் க்ரோருக்கு மேல, ப்ரோக்கரேஜ் 145 பிளஸ் க்ரோருக்கு மேல சேவ் ஆயிருக்கு, ஆப் ரேட்டிங் 4-star ரேட்டிங், அண்ட் ரீட்டைல் கிளைண்ட் ஹோல்டிங்ஸ் 6,240 க்ரோர் பிளஸ். அண்ட் எம்ஸ்டாக் டெக்னாலஜி வைஸ்லயும் ரொம்ப ஃபார்வர்டா இருக்காங்க. ஒன் கிளிக் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அக்ராஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, குயிக் வாய்ஸ் சர்ச் இருக்கு ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ ப்ரீ டிசைன்ட் இண்டெக்ஸ் பேஸ்கெட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எம்ஸ்டாக் பை மிரே அசெட் மிரே குளோபல் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சியோட தான். அண்ட் இவங்களோட ப்ரீ டாக்ஸ் இன்கமே 1,082 million யூஎஸ்டில இருக்கு, ஈக்விட்டி கேபிட்டல் 16 billion யூஎஸ்டில இருக்கு, டோட்டல் கிளைண்ட் ஆக்சஸ் 598 billion யூஎஸ்டில இருக்கு. சோ எம்ஸ்டாக்ல நம்ம கண்டிப்பா டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அண்ட் இவங்களோட 999 பிளானை யூஸ் பண்ணி ப்ரோக்கரேஜ்ல நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். அண்ட் இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு மோர் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாக் நம்பர் 1 பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் ஆர் இந்த பிசினஸ் யாராலையுமே பேட் பிசினஸ் ஆர் பேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லவே முடியாது. எஸ் வேல்யூஷன் கண்டிப்பா ரொம்ப ஹைல தான் இருக்கு. ஈவன் இவங்களோட பியர் கம்பாரிசன் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட வேல்யூஷன் இன்னைக்கு 61.5 இருக்கு. ஆனா இதே பிசினஸ்ல இருக்கிற பல ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் 20s ரேஞ்சில இருந்து ஈவன் 10 கீழே கூட போகுது அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3-4 டைம்ஸ் இன்னும் அதிகமா ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. ஐ அக்ரி வித் தட். அண்ட் இதுல ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட லிஸ்டிங் பிரைஸ் பிரீமியம் பிரைசிங்ல இருந்து அரௌண்ட் 25-30% கிட்ட இன்னைக்கு டிக்ளைன் பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறது இன்னொன்னு. சோ இந்த ஓவர் வேல்யூஷன் எப்படி குறையும், ஆப்வியஸ்லி என்ன நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேல்யூஷன் கண்டிப்பா இவங்க ஈவன் பாதி கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த டைம்ல மறுபடியும் இந்த ஸ்டாக் இந்த பழைய பிரைஸ் ஆன அரௌண்ட் 170-180 எல்லாம் ஈஸியாவே டச் பண்ணிரும். ஷார்ட் டேர்ம்ல சொல்றேன், லாங் டேர்ம்ல அதுக்கு மேல கூட போலாம். பட் இந்த இடத்துல நம்ம பேசின மாதிரி சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ் பஜாஜ் குரூப் அப்படிங்கிற அந்த பேருனால தான் இந்த வேல்யூஷனே இருக்கு. அந்த பேரின் காரணமாக தான் இதுல சேஃப்டியும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பெருசா டியூ டெலிஜென்ஸ் பண்ணணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் பிசினஸ்ல இவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அந்த லாஜிக்லயும் இவங்க செட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பிசினஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீடு கட்டுறீங்களா, வீடு வாங்குறீங்களா, ஸ்பெஷலைஸ்டா அதுக்கான லோன் தராங்க, அவ்வளவுதான். அண்ட் ஃபியூச்சர்ல நம்மளோட நாட்டுல அதிகமான பேர் வீடு கட்டத்தான் போறாங்க. சோ இந்த பிசினஸ் வந்து வளரத்தான் போகுது அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்லி ஈஸிலி வெல் நோன். ஓகே, அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தேன், ஸ்டாக் மார்க்கெட் கேப் 1 lakh பிளஸ் க்ரோர் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான பெரிய லார்ஜ் கேப் உள்ள ஸ்டாக்ஸ்க்கு டபுள் ஆகிறதுக்கான டைம் மேபி 3-5 இயர்ஸ் கூட ஆகலாம். பட் இந்த ஸ்டாக்ல சேஃப்டி அப்படிங்கறது ஜாஸ்தி, அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது அதை விட கூட ஜாஸ்தியாக வரலாம் 2-3 இயர்ஸ்ல. லாங் டேர்ம்ல நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸும் உங்களால பார்க்க முடியும். லாஸ்ட் ஒரு 6-7 குவார்டர்ஸ்லயே அவங்களோட ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகவே ஆரம்பிச்சிருச்சு. 300 க்ரோர்ஸ்ல இருந்து இன்னைக்கு 546 க்ரோர்ஸ் பண்றாங்க. இன்னும் 2 இயர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதன் காரணமாகவே இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ குறைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை அதை பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா என்ன, டிஐஏஎஃப்ஐ எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரீசன் ப்ரொமோட்டர்ஸே ஒரு பெரிய ஹோல்டிங் பண்றாங்க. அடுத்த 3 இயர்ஸ்க்குள்ளார எப்ப வேணாலும் இந்த ஸ்டாக் பயங்கரமா ஷூட் அப் ஆன அப்புறம் இந்த 13% அன்லோட் பண்ண பார்ப்பாங்க, இன்னும் ஃபார் பெட்டர் பிரைசிங். சோ அந்த டைம்ல தான் எஃப்ஏஎஸ் டிஐஸ் அண்ட் மேபி மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பப்ளிக் அப்ப வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ ஷேர் ஹோல்டிங் இஸ் வெரி வெரி குட் அப்படிங்கறத சொல்லுவேன். ஏன்னா ப்ரொமோட்டரே வந்து இஸ் ஹேவிங் 89% ஆஃப் த ஹோல்டிங் ஆஸ் ஆஃப் நோ. ஓகே, ஸ்டாக் நம்பர் 2 ஜியோ பினான்சியல் சர்வீசஸ். இன்னைக்கு 314 ருபீஸ் அரௌண்ட்ல இருக்கு. சோ இந்த ஜியோ பினான்சியல் பிசினஸ் இன்னும் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட இல்ல, இவங்க ஃபார்ம் பண்ணியே வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆகுது, இன்னும் ஃபுல்லா இயங்க கூட ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ளார இவ்வளவு வேல்யூஷன் இருக்கிறது காரணம், லைக் ஒன்ஸ் அகைன் நீங்க பியர் கம்பாரிசன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூஷன் ஜியோ பினான்சியலுக்கு தான் இருக்கு, 124, ஆல்மோஸ்ட் 5 times வந்து அதிகமாக வேல்யூஷனா இருக்கு. அது இருக்கிறது காரணம் என்ன, ஏன் இவ்வளவு பிரீமியம்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகேஷ் அம்பானி இஸ் த ஒன்லி ரீசன் அண்ட் ரிலையன்ஸோட ஹிஸ்டரி ஆஃப் பிசினஸ் இஸ் த அதர் ரீசன். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இந்த பிசினஸ் இன்னும் செட் கூட ஆகல ஆர் நோ கரெக்டா கூட ஆர்கனைஸ் ஆகல, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு ஹை பிரீமியம்ல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, சி தேர் இஸ் ஒன்லி ஒன் ரீசன், இட் இஸ் ஹைலி எக்ஸ்பெக்டட். 99% எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் திஸ் பிசினஸ் வில் பர்ஃபார்ம் வெல், இந்த கம்பெனிக்கு பிரச்சனை வராது, தே வில் பிகம் த ஃபியூச்சர் நம்பர் ஒன் இன் திஸ் செக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை ரிலையன்ஸ் ஆவர் முகேஷ் அம்பானியை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஜென்ரலி வர்றதின் காரணமாக தான் இவ்வளவு ஹை பிரீமியம் கிடைக்குது. சோ அதன் காரணமாக தான் இனி இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பியர் ரன் வந்தும் கூட ஒரு பெரிய கரெக்ஷன் ஆகல, ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% தான் கரெக்ஷன் ஆயிருக்கு. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், பஜாஜ் ஃபைனான்ஸ்லயும் அவ்வளவுதான் கரெக்ஷன் ஆச்சு. எஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து அட்லீஸ்ட் தேர் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட், தே ஹவ் செட் அப் த பிசினஸ். பட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பிசினஸ் அந்த அளவு பெரிய ஒரு வளர்ச்சி இல்ல. இப்ப செப்டம்பர் 2023 செப்டம்பர் 2024 கூட கம்பேர் பண்ணி பாருங்க, என்ன பெரிய க்ரோத், 1.05 இருந்து 1.08 தான் இபிஎஸ் அவங்களுக்கு ஏரியா இருக்கு, 0.03 தான் வந்து அவங்களுக்கு இபிஎஸ் ஏரி, 668 க்ரோர்ஸ்ல இருந்து 689 க்ரோர்ஸ், இட் இஸ்
நாட் த க்ரோத் விச் இஸ் பீங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஜியோ பினான்சியல் சர்வீசஸ். இன்னும் அதிபயங்கரமான வளர்ச்சி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, அப்பதான் வேல்யூஷனுமே குறையும். பட் ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க இன்னும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, அது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சி தே ஹேவ் பிளான் டு என்டர் இன் டு புரோக்கிங் சர்வீசஸ், மியூச்சுவல் ஃபண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், பினான்சிங், ஹவுசிங் லோனு, இன்சூரன்ஸ், இதெல்லாம் இன்னும் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் எதுவுமே இன்னும் ப்ராப்பர்லி எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறது காரணமாக தான் ஒரு ரீசன் அந்த ஸ்டாக் இன்னும் பெரிய கரெக்ஷன் வரல. ஐ மீன் இவ்வளவு சுமாரான ரிசல்ட் கொடுத்தும் கூட பியர் மார்க்கெட்ல பெரிய கரெக்ஷன் வராத காரணம் அதுதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி அவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க கிட்ட வந்து ஜியோ மார்ட் இருக்கு, ரிலையன்ஸ் ஜியோ இருக்கு, அண்ட் இந்த ஜியோ சிம் பிசினஸ் அவங்க வச்சிருக்காங்க. சோ இதன் காரணமா என்ன இருக்கு அவங்க கிட்ட, எக்கச்சக்கமான ஹியூஜ் டேட்டா இருந்தாலே பினான்ஸ் செக்டர்ல உள்ளவங்களுக்கு அது பயங்கரமா யூஸ் ஆகும். யாருக்கு என்ன தேவை, யாரை எப்படி டார்கெட் பண்ணலாம், யாருக்கு இந்த சமயத்துல யார் எவ்வளவு செலவு பண்றா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டேட்டா அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் எக்கச்சக்கமான டீடைல்ஸ் விச் நோ ஒன் குட் ஹேவ் ஈஸிலி வித்வுட் பீங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் பிசினஸ். சோ அந்த டேட்டா வச்சு உங்களுக்கு பினான்ஸ் பிசினஸ்ல அவங்க ரொம்ப ஈஸியா சுப்ரீமாவே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது இன்னொரு ஒரு பெரிய காரணமா இருக்கு ஏன் இந்த ஸ்டாக் இவ்வளவு ஹைலி வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே கண்டிப்பா மார்க்கெட் கேப் ரொம்ப ஹை தான், ஆல்மோஸ்ட் 2 lakh crores இருக்கு இந்த ஸ்டாக்கும். இட் மைட் டேக் 3 to 5 years டு டபுள், பட் சேஃப்டி கன்சர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் வெரி வெரி ஹை அப்படிங்கறத சொல்ல வரேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் எவ்ரிஒன் நோஸ் தட் முகேஷ் அம்பானி டஸ் குட் பிசினஸ், கண்டிப்பா உங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட், இபிஎஸ் எல்லாமே ஏறிடும், அண்ட் இவங்களோட ஸ்டாக் பி கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஹோப் நிறையவே இருக்கு. இந்த பிசினஸையும் நீங்க ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டாக் நம்பர் 3 டாடா டெக்னாலஜிஸ், ஆல்மோஸ்ட் 1250 to 1300 ரேஞ்சில் லிஸ்டிங் ஆச்சு. இன்னைக்கு அரௌண்ட் 25% பக்கமா இது ஒரு கரெக்ஷன்ல கிடைக்குது. இந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு ஓவர் வேல்யூடா தான் இருக்கு இல்லனே சொல்லல. பட் நம்ம டாடா குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25-26 கம்பெனி இருக்கும். ஏதாவது ஒரு கம்பெனி லாங் டேர்ம்ல, நான் ஷார்ட் டேர்ம்ல சொல்ல, ஷார்ட் டேர்ம்ல 2-3 வருஷத்துல மேபி பெர்ஃபார்ம் பண்ணாம பல கம்பெனிஸ் இருக்கலாம், பட் லாங் டேர்ம்ல லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கம்பெனி கூட, ஈவன் ரொம்ப சுமாரா இருக்கிற கம்பெனி கூட, லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட டாடா குரூப்ல இருந்து பார்க்கவே முடியாது தட் இட் டிட் நாட் பெர்ஃபார்ம் அப்படிங்கிற. சோ அந்த இடத்துலயே நமக்கு என்ன அஷூர் ஆயிடுச்சு, நம்ம பணத்துக்கான சேஃப்டி, நம்ம ரிட்டர்ன்ஸ்க்கான அஷூரன்ஸ் அங்கேயே அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது இங்க தெரியுது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன் அ வெரி குட் ஃபியூச்சரிஸ்டிக் பிசினஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டாடா டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு க்ரோத் இருக்க போகுது அப்படிங்கிறது. லாங் டேர்ம்ல அப்படின்னு பார்த்தோம்னா டாடா குரூப் ஹேஸ் எப்பவுமே கிவன் குட் ரிட்டர்ன். சோ அந்த ஒரு இன்னொரு விஷயமும் நமக்கு ஈஸி பண்ணுது இந்த இடத்துல வந்து டியூ டெலிஜென்ஸ் ஆர் வரி பண்றதை குறைக்கிறதுக்கு. சோ இந்த ஸ்டாக் ஒரு மிட் கேப் லெவல் ஸ்டாக் தான், அரௌண்ட் 38,000 crore தான் இருக்கு. அண்ட் இவங்களோட பிசினஸ்ல பார்த்தோம்னா இன்னும் எக்ஸ்பெக்டட் வளர்ச்சி இன்னும் பெரிய அளவுக்கு வரல அப்படிங்கிறது தெரியுது. ஆல்மோஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் இந்த ஸ்டாக்ல சேம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆஸ் இன் லாங் டேர்ம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா குரூப் ஸ்டாக்ஸ் நெவர் ஃபெயில், டாடா குரூப் பிசினஸ் நெவர் ஃபெயில் அப்படிங்கறதுனால இந்த பிசினஸையும் நம்ம கண்டிப்பாக ஸ்டடி பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்ப பார்த்த கம்பெனிஸ் எல்லாமே வேல்யூஷன் இஸ் ஹையர், பட் தே ஆர் இன் ஃபியூச்சரிஸ்டிக் பிசினஸ் அண்ட் ஆல்சோ தே பிலாங் டு எ வெரி வெரி குட் அண்ட் பிக் குரூப், சோ சேஃப்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களும் ஸ்டடி பண்ணுங்க என்ன, அண்ட் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் உங்களோட ஓன் முடிவா எடுங்க, என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அவசியமும் கட்டாயமும் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கற வரைக்கும் பை பை. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.